ஒரு மாதத்திற்கு முன்னால் ஏனென்றால் இந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, தமிழ் இசை மாநாடு, நீங்கள் காலம் காலமாக நடந்து வரும் நம்மளுடைய தமிழுடைய வரலாறை மறக்க விடாதீர்கள். நம்மிடம் இருந்த நல்ல செயல்களை மறக்க விடாதீர்கள். இசை எங்கிருந்தோ வந்தது அல்ல, நம்மிடம் நம்மளுடைய உயிருடன் நம்மளுடைய ரத்தத்துடன் கலந்தது இந்த இசை. இதை என்றும் அழியவிடக் கூடாது என்பதை இங்கே நான் மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இயக்குனர் ஐயா அன்பு செல்வன் ஐயா அவர்கள் ரூபாய் 20,000 விருது வழங்கப்படுகிறது. பாரத பிரதமர் அவர்கள் ஃபிட் இன் இந்தியா என்ற அந்த செயலை பெரும்பாலும் ஒப்புதல் கொடுத்தார். நிச்சயம் நாங்கள் இந்த மாநாட்டிலே நடைபெற்ற இந்த மதுரையில் நடைபெற்ற மாநாடு இரண்டாவது தோற்கழிவு என்று யார் குழல் முழவு என்று மூன்று வகையாக பிரிக்கும். மதுரை உலக தமிழ் சங்கமும் இணைந்து டிசம்பர் திங்கள் 14-15 ஆகிய 2 நாட்கள் முதலாவது உலக தமிழ் இசை மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாநாடானது 100 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது. தமிழிசை இயக்க தந்தை ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் 1919 முன்பு 6 மாநாடுகளை நடத்தியுள்ளார். இதுவரை தமிழிசை வரலாற்றில் தமிழிசை மாநாடு என்று ஒன்று நடைபெறவில்லை. அதை தமிழிசை இயக்கத்தை வளர்த்தெடுத்த ஆபிரகாம் பண்டிதரின் நூற்றாண்டான இந்த ஆண்டில் நடைபெறுவது சிறப்பு என்று முடிவு செய்து இதை ஒரு வருடத்திற்கு முன்பே திட்டமிட்டபடி இந்த டிசம்பர் திங்களில் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்கு பல்வேறு நாடுகளில் இருந்து தமிழிசை அறிஞர்களும் கலைஞர்களும் வருகை தந்துள்ளனர். குறிப்பாக இலங்கையிலிருந்து 60 தமிழிசை கலைஞர்கள் வந்து நாட்டிய நிகழ்ச்சியை நடத்த உள்ளனர். அதேபோல் ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், சீனா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து தமிழிசை அறிஞர்களும் கலைஞர்களும் வருகை தந்துள்ளனர். இந்த மாநாட்டில் ஏறத்தாழ 258 கட்டுரைகள் வரப்பெற்றுள்ளன. இந்த கட்டுரைகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு 3 தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளன. இது மிகச்சிறந்த தமிழிசைக்கென்று மிகச்சிறந்த ஆராய்ச்சி ஆவணமாக திகழும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எனவே தமிழிசை மாநாட்டை ஒரு வெற்றிகரமாக மாநாட்டாக இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமான மாநாடாக நடைபெற்று